வணக்கம் நேயர்களே சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாஜகவை சார்ந்த தேசிய தலைவர்கள் அவ்வப்போது தமிழ்நாட்டிற்கு வருவதுண்டு. அவர்கள் வரலாம், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம், அவர்களுடைய கட்சியினுடைய கருத்துக்களாக கொண்ட கொள்கைகளை முழங்கலாம். அதற்கு ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் நேற்றைக்கு மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தந்த பாஜகவினுடைய தேசிய தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் மேற்கொண்ட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் தங்களுக்கு எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்வதை விட திமுக மீது வன்மத்தை கொட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. திமுக, அதாவது டிஎம்கே என்று சொன்னால் அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக என்றாலே கட்ட பஞ்சாயத்து என்றெல்லாம் உளறி இருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு தற்போதைய சூழலில் பாதுகாப்பானவர்களினுடைய கைகளில் இல்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து அவர் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது பல்வேறு விதமான டேட்டாக்களை, புள்ளி விவரங்களை தவறாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வன்மத்தையும் கக்கிக் கொண்டு போவதையே அவர் வழக்கமாக வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் வந்தபோதும் கூட பாதி எய்ம்ஸ் கட்டட பணிகள் முடிந்து விட்டது என்று சொன்ன மறுநாள் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை அம்பலப்படுத்தினார்கள். அதே போன்று இந்த முறையும் அவர் அம்பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்முடைய கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்கிறது. அந்த வகையில் திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருக்கக்கூடிய கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சல் சம்பத் அவர்கள், அரசியல் விமர்சகர் வாஞ்சிநாதன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் திராவிட இயக்க பேச்சாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல நாஞ்சல் சம்பத் சார்கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஜேபி நட்டா அவர்கள் பேசினதை நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவிற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். தமிழ்நாடு பாதுகாப்பானவருடைய கைகளில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறார். இது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியின் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா கடந்துட்டு போயிடலாமா, இல்லை வன்மமான கருத்துக்களா நீங்க பாக்குறீங்களா? அது இன்றைக்கு நான் ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி பதிவிட்டேன். இமாச்சல பிரதேசத்தில் தொலைத்ததை மேட்டுப்பாளையத்தில் தேடுகிறார்கள், என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று நான் இன்றைக்குத்தான் ட்விட்டரில் ஒன்று பதிவிட்டேன். சரி, அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு. நேற்று நட்டா வந்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் நாடாமலே விரும்பாமலே வாரம் 4 மத்திய மந்திரிகள் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடுகிறார். தமிழ்நாடு அரசுக்கு தகவல் கொடுக்கிறார்களா? ஒரு மாநில அரசுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்கிற குறைந்த நெறிமுறையாவது பின்பற்றப்படுகிறதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் நேற்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிவிட்டார்கள். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராஜா அவர்கள் நின்று 2,20,000 வாக்கு வித்தியாசத்தில் வாகை சூடி வரலாறு படைத்த தொகுதி. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டை திணித்து அவரை அழுக்காக்கி அவர் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பி கட்டவிழ்த்து விடப்பட்ட பிரச்சாரத்தை அவரே முறியடித்து பெற்ற வெற்றி அந்த வெற்றி. இன்றைக்கு இவர்கள் மத்தியில், நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு முயற்சிக்கிறார். அதற்கு அவர்கள் திமுகவின் மீது கல்லறிந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தங்களுடைய அரசியல் பிழைப்பை நடத்த முடியும் என்று நம்புகிறார்கள். பாதுகாப்பானதாக இல்லை தமிழ்நாடு என்று சொல்லுவது மண்ணடியில் பிஜேபி கட்சியை சார்ந்த 3 பேர் ஒரு இஸ்லாமிய நண்பனின் வீட்டுக்குள் புகுந்து NIA-யிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் என்று சொல்லி 2.5 கோடி ரூபாயை அடித்துக் கொண்டு போகிறார்கள். பாதுகாப்பானதாக தமிழ்நாடு இல்லை என்று சொல்லுகிற JP நட்டாவுக்கும் அவருடைய சீடகொடிகளுக்கும் தம்பி சூர்யா சிவாவினுடைய வீடியோவை போட்டு காட்ட வேண்டும். இப்படி பேசுகிறவர்களுக்கு டெய்சியினுடைய வீடியோவை போட்டு காட்ட வேண்டும். இப்படி பேசுகிறவர்கள் டெய்சியினுடைய தங்கை, அவர் பேசுகிற வீடியோவை போட்டு காட்ட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் விருதுநகரில் இருக்கிற ஒருவர் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பல கோடிகளை மோசடி செய்திருக்கிறார். ஆகவே பிஜேபி கட்சி என்று சொல்லி ஒரு லெட்டர் பேட் அடித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் திட்டமிட்டு ஒரு கொள்ளையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது. ஆகவே தங்கள் கொள்ளைக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் நட்டா இந்த பொருளில் பேசுகிறார் என்று கருதுகிறேன். தமிழ்நாடு இந்தியாவில் பாதுகாப்பான மாநிலம் மட்டுமல்ல, வளர்ச்சியடைந்த மாநிலமாக இந்தியா டுடே பத்திரிகை இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. வளர்ச்சியில் முதலிடத்தில் இருக்கிறது, கல்வியில், சுகாதாரத்தில், வேலை வாய்ப்பில், வேளாண்மையில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கும் களைத்ததுமல்ல, இழைத்ததுமல்ல என்று புள்ளி விவரமே சொல்லுகிறது. ஒரு ஜனநாயக பண்போடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். திராவிட மாடல் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுகிறது. அதை உடைத்து நொறுக்குவதற்கு கருத்தியல் ரீதியாக நேருக்கு நேர் விவாதிக்க முடியாதவர்கள் இப்படி பிம்பத்தை கட்டியமைத்து அதிகாரம் இருக்கிறது என்கிற தோரணையில் இந்த அழிச்சாட்டியத்தை தமிழ்நாட்டில் செய்ய பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார். ஓகே சார், நிச்சயமா நான் முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். ரெண்டாவது, திமுக அப்படிங்கிற கட்சியை பத்தி அவரு தெரிந்து பேசுகிறாரா இல்ல தெரிந்து தெரியாத மாதிரி பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயே நம்ம போக வேண்டியது இருக்கிறது. நான் முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுகளில் நம்ம பேசலாம். வாஞ்சிநாதன் சார், உங்களுடைய முதல் சுற்று பார்வை பிளீஸ். அதாவது ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர், ஆர்எஸ்எஸ் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களா? கீழ இருந்து கேடஸ் தேர்ந்தெடுக்கிறாங்களா? என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்க பிஜேபி கேக்குமா? ஆர்எஸ்எஸ் ஒரு சர்வாதிகார அமைப்பு தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்குது. பிஜேபியோட அமைப்பு செயலாளர் யாரு? கேசவ விநாயகம். டெய்சி சூர்யா சிவா பிரச்சனையில் அடிபட்ட கேசவ விநாயகம், அவர் பிஜேபி நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? வாரிசு அரசியல் பத்தி யார் பேசுறது? கேசவ விநாயகம் 30 வருஷமா இருக்காருங்க. யாருங்க நியமிச்சதவர? நடக்கிறது பிஜேபி வாரிசு அரசியல் பத்தி பேசலாமா? நான் சொல்லுவா, இன்னைக்கு இருக்கிறாரு பியூஷ் கோயல் ஒன்றிய அமைச்சர், வேத் பிரகாஷ் கோயல் அவரும் சென்ட்ரல் மினிஸ்டர், எடியூரப்பா மையன் இன்னைக்கு எம்பி, ராஜ்நாத் சிங் மையன் இன்னைக்கு எம்எல்ஏ, கர்நாடகா பசவராஜ் பொம்மை எஸ்ஆர் பொம்மையோட வாரிசு. பேசுறது தமிழ்நாடு பாதுகாப்பா இல்ல அப்படின்னு பேசுறாங்க. மோடி அமைச்சரவையில உள்ள அமைச்சர்களின் கிரிமினல் வழக்கு தெரியுமா? 42% ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் மீது கிரிமினல் வழக்கு இருக்குது. இவங்க இந்த நாட்டை பாதுகாக்கிறவங்களா? நாட்டை பாதுகாப்பா? ஊபியில கிரிமினல் ரேட் என்ன? தமிழ்நாட்டுல கிரிமினல் ரேட் என்ன? மத்திய பிரதேசல கிரைம் ரேட் என்ன? தமிழ்நாட்டுல கிரைம் ரேட் என்ன? மோடி அமைச்சர்கள் கொலை வழக்கு இருக்கு, 4 பேர், ஒருத்தர் மேல கொலை வழக்கு இருக்கு, 4 பேர் மேல கொலை முயற்சி வழக்கு இருக்கு. 90% கோடீஸ்வரர்கள். இன்னைக்கு எப்படி ஆட்சியாளர் நடத்திட்டு இருக்காங்க? அவங்க எப்படி மத்த கட்சியை குறை சொல்வதற்கு பிஜேபி என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். மாநில அரசின் உரிமை ஏதாவது சொல்லி இருக்கிறீங்களா? ஒவ்வொரு மாநில அரசும் தமிழ்நாடு எவ்வளவு வரி பங்களிப்பு தருது தராங்களா? ஜிஎஸ்டி தரது கிடையாது. இப்படி எந்த வகையிலும் தகுதி இல்லாத, யோக்கியதை இல்லாத ஒரு கட்சி தான் பிஜேபி. இந்த திராவிட இயக்கத்தை இவங்க குறை சொல்றாங்களே, ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க. நீதித்துறை 1980 வரை இந்திய நீதித்துறையிலே உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தலித், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜு கிடையாதுங்க. பெரியார் சொல்றாரு, கலைஞர் உடனே செய்றாரு. கலைஞர் முதல்ல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை தமிழ்நாட்டில இருந்து ஜட்ஜாக்குனாரு. தலித் மட்டும் கிடையாது, பிசி சமூகத்திலிருந்து ரத்னவேல் பாண்டியன், தலித் சமூகத்திலிருந்து வரதராஜன், பிசி சமூகத்திலிருந்து ரத்னவேல் பாண்டியன். 1980 வரை சுப்ரீம் கோர்ட்ல ஓபிசி ஜட்ஜு கிடையாதுங்க. திராவிட ஆட்சியில தானே அவங்க போறாங்க. அங்க போனதுல அடிப்படை என்னன்னா, அங்க உள்ள பார்ப்பன நீதிகள் தங்களை மேற்ஜாதின்னு கருதுறவங்க, பார்ப்பன வழக்கறிஞர்கள் போன்று அதிகார பீடத்தில் இருப்பவர்கள் திமுறா நடக்கிறவங்க எல்லாருமே மயிலாட் நீதி பிரபுவே என்று சொல்லி ஒரு பட்டியல் கெஞ்ச வேண்டிய நிலைமையை உருவாக்குனது திராவிட ஆட்சி, பெரியார் வழியிலான ஆட்சி. பிஜேபி இன்னைக்கு சொல்லுதா எத்தனை தலித் நீங்க ஜட்ஜீங்க, எத்தனை இடஒதுக்கீடு எதிர்த்தவர்கள், இவர்கள் அரசியல் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாதுன்றது முதற்கட்ட பார்வை. நிச்சயமா சார், அதாவது வழக்கமா ஒரு அரசியல் கட்சி வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய குறிப்பா ஆளும் கட்சி யார் இருக்கிறாங்களோ அவங்கள விமர்சிக்கிறது வழக்கம் தானே. அப்படின்னு நம்ம எடுத்து கடந்து போயிட முடியாதா? அதாவது வேற கட்சி அரசியல் கட்சிங்க, பிஜேபி ஒரு பாசிச இயக்கம், ஆர்எஸ்எஸ் வழிநடத்தப்பட்ட ஒரு பாசிச இயக்கம். அவங்க கொள்கை என்ன? அவங்க கொள்கை இங்க பார்ப்பன மேலாண்மை அடிப்படையிலான, ஆரிய மேலாண்மை அடிப்படையிலான ஒரு ஆட்சி. இன்றைக்கு முதலாளிகள் கூட முதலாளி, வேற முதலாளி இங்க சமமா போட்டி போட முடியுதா? அதானி உலகில் 3வது பெரிய பணக்காரர், எப்படி மாறினாரு? ஆனா பெட்ரோல் டீசல் விலை என்னாச்சு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷை விட இந்தியாவில கூடுதலா இருக்கு. கேஸ் விலை என்னாச்சு? 2014 மோடி வரும்போது கேஸ் விலை 414 ரூபா, காங்கிரஸ் ஆட்சியில. இன்னைக்கு விலை என்னங்க? 1050 ரூபா. வாழ முடியுமா? அரிசிக்கு ஜிஎஸ்டி, ஆஸ்பத்திரிக்கு போனா இல்ல. நீங்க குற்றங்குறைகள் நிறைய சொல்லலாம், ஆனா நட்டா என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவும் சீனாவும் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து வியந்து பார்க்குது. இந்தியான்னு கூட அவர் சொல்லல, மோடியை வியந்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். கம்பம் செல்வேந்திரன் சார், அதாவது திமுக மீது வன்மத்தை அவர் கக்கியிருக்கிறார் ஜேபி நட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசினாங்க, அதுதான் உண்மை. திமுகவிற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், வாரிசு அரசியல் இருக்கிறது, பணம் இருக்கிறது, கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நட்டா தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை? அது அவருடைய ஆசைகளை சொல்லுகிறார். சரி, ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரன் எல்லாம் சவாரி செய்வான் என்று ஒரு பழமொழி உண்டு. இன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு சவாரியில் இருக்கிறார் நட்டா என்று கருதுகிறேன். அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழ்வும் தெரியாது, வரலாறும் தெரியாது. யானையை பார்த்த குருடனைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார். யானையின் வாளை தொட்டு பார்த்த குருடன் ஆணை கயிறு மாறி இருக்கிறது என்றான். யானையின் தும்பிக்கையை தொட்டு பார்த்த குருடன் யானை உலக்கையைப் போல இருக்கிறது என்றான். யானையின் காலை தொட்டு பார்த்த குருடன் யானை தூணைப் போல இருக்கிறது என்றான். குருடன் பார்த்த யானைக்கும் நட்டா பார்க்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அப்படித்தான் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அவர்கள் எப்படியாவது எந்த பழியை போட்டாவது, பழிபோட்டு தலைவாங்கும் அரசியலை நடத்தியாவது தமிழ்நாட்டில் காலூன்றி விட வேண்டும் என்ற தீராத பசியில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காணுகிற கனவு என்பது ஒரு பகல் கனவு என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தாலும் கூட நாங்கள் அடைவோம் என்று சொல்லுவதை அரசியலுக்காக சொல்லிக்கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இப்போ தம்பி சொன்னார் இங்கே பேசும்போது, பாஜகவில் யார் யார் வாரிசு அரசியல்ல இருந்தாங்கன்றெல்லாம் சொன்னார். அமித்ஷாவினுடைய மகன் உள்துறை அமைச்சர் நம்பர் 2 இன் த கேபினட், அந்த அமித்ஷாவினுடைய மகன் பிரிட்டிஷ் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதில் செயலாளராக இருக்கார். ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரமும் அரசியல் செல்வாக்கும் இல்லாமல்லாம் அந்த இடத்திற்கு ஒருவர் வர முடியாது. ஆக அமித்ஷாவினுடைய மகன் அரசினுடைய ஆதரவில் தான் ஒரு வளர்ப்பு பிள்ளையாக, தத்து பிள்ளையாக அந்த பதவியில் இருக்கார். நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கினுடைய மகன் பங்கஜ் சிங் நொய்டா தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார் யூபியில். மாதவராவ் சிந்தியா, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடைய மகன் ஜோதி ஆதித்யா சிங் இப்போ ஒன்றியவில் அமைச்சராக இருக்கார். கங்காதர் ஃபட்னாவிஸ், அவர் பிஜேபி எம்எல்ஏ, அவருடைய மகன் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர். வேத பிரகாஷ் கோயல், பிஜேபி பொருளாளர், அவர் மகன் பியூஷ் கோயல் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வணிக வரித்துறை அமைச்சர். இந்த பட்டியல் இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்னேன்னா அது அனுமனின் வாள் மாதிரி, திரௌபதியின் சேலை மாதிரி நீண்டுகிட்டே போகும். குடும்ப அரசியலை பற்றி பேசுகிற யோக்கியதை எல்லளவும் எள்ளி நுனியளவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சரி சார், அதில் இடையில ஒரு ஒரு தகவல், ஜேபி நட்டா பேசியிருக்கிறார். நீங்கள் பல்வேறு பட்டியலில் வாசிங்க. ஜேபி நட்டாவினுடைய மாமியார், அவங்க பேர் ஜெயஸ்ரீ பானர்ஜி, அவங்களும் மத்திய பிரதேச தொகுதியில் ஜனசங்கத்தினுடைய சார்பாக அப்பையிலிருந்து இருந்தவங்க தான், அரசியலில் பிஜேபி சார்பாக போட்டிக்கிட்டு வென்றவர் தான், அதுவும் குடும்ப அரசியல் தான் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணேன். அதாவது ஒரு குடும்பத்திலிருந்து பல பேர் அரசியலுக்கு வர்றதுனால அதை குடும்ப அரசியல்னு சொல்ல முடியாது. ஓகே, ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த பதவிக்கெல்லாம் வர முடியும். ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக கருத முடியும்? சரி, அது பண்ணக்கூடாது. இப்போ ராணுவத்தில் ஒரே குடும்பத்திலிருந்து 5 பேர் போனால் அதை பெருமையாக பேசுகிறீங்க. சரி, ஆனால் அரசியலுக்கு ஒரே குடும்பத்திலிருந்து 5 பேர் வந்து அதை குடும்ப அரசியல்ன்றாங்க. அந்த கண்ணோட்டமே தவறுன்ற. தகுதியும் திறமையும் அர்ப்பணிப்பு உணர்வும் அரசியல் அறிவும் இருக்கிற யாரும் அரசியலுக்கு வரலாம். மோதிலால் நேரு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் மகன் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவராக இருந்தார், பிரதமராக இருந்தார். அவருடைய மகள் இந்திரா காந்தி காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க, பிரதமராக இருந்தாங்க. அவருடைய மகன் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் தலைவராக இருந்தார், பிரதமராக இருந்தார். இதில் யார் இப்போ நம்ம ராகுல் காந்தி வரைக்கும் வந்திருக்காங்க. இதில் யாருக்கு திறமை இல்லை, யார் திணிக்கப்பட்டவங்க, யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க, தகுதி இருக்கு. நிச்சயமா சார், நீங்க அந்த அந்த 3 விளக்கம் அவர் சொல்றாரு, அதுல 1க்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து எம்கே, அதுக்கு 2க்கான ஒரு விளக்கம் மணி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு அவர் சொல்றாரே சார். கட்ட பஞ்சாயத்துல இப்ப சொன்னாரு, நம்ம நாஞ்சில் சம்பத்து வீடு வீடா நுழைஞ்சு கொள்ளையடிச்சுக்கிறியா, கொள்ளையடிக்கிறவனை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றவன்னு ஒன்னு சொல்லட்டுமா? சரி, திமுக காரை எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் சொல்லுங்க. சரி, நாங்க போய் என்ன சிபாரிசு பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு நிர்வாகத்தில் தலையிடக்கூடாதுன்னு. இப்போ எங்கள் தலைமைச் செயலகத்தின் தாழ்வாரங்களில் கட்சிக்காரருடைய நடமாட்டம் இருக்கா? கையில் பேப்பரை வச்சு கலையிறமா? இது மாதிரியான ஒரு சுத்தமான ஆட்சியை நீங்கள் பார்க்க முடியுமா? நான் இவங்களை கேட்குறேன், இன்னைக்கு இதே மோடி தமிழ்நாடு வளர்ந்துருக்கா மலையாண்டு இவங்க கேட்குறாங்களா? நட்டா ஒரே ஒரு சின்ன விவரம் சொல்கிறேன். 1960ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஏழை மாநிலங்களின் பட்டியலில் 4வது இடத்துல இருந்துச்சு. சரி, 1960ல். சரி, அதே தமிழ்நாடு இன்னைக்கு 2022ல் பணக்காரர்களுடைய பணக்கார மாநிலங்களின் பட்டியலில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் இந்த 14 வருஷத்தில் இந்த நாடு எந்த அதல பாதாளத்துக்கு போயிருக்குன்றத நட்டா பதில் சொல்லணும். சரி, இல்லை நட்டாவை கூப்பிட்டு வந்து அண்ணாமலை பதில் சொல்லணும். இல்லை வாய் நீளங்காட்டுற பாஜக நிர்வாகிகள் பதில் சொல்லணும். பேனா இருந்தால் கையில் எடுத்து வச்சு குறிச்சுக்க, டிவி பார்த்துக்கிருந்தீங்கன்னா நீ குறிச்சுக்க. 2014 மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடன் 56 லட்சம் கோடி. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்து இறங்கும்போது 56 லட்சம் கோடி. சரி, இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடன் 139 லட்சம் கோடி. அதே மாதிரி தனி மனிதனுடைய கடன், ஒரு சராசரி இந்தியன் தனி மனிதனுடைய கடன் 2014 $4,434. சரி, 4,434 ரூபாய். ஆனால் இன்னைக்கு 2022 1,104 ரூபாய். 1,104 ரூபாய். சரி, வேலையின்மை 2014 4.7%. சரி, ஆனால் இன்னைக்கு 7.08%. ரூபாயுடைய மதிப்பு ஒரு டாலருக்கு 2014 59 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு 80 ரூபா. ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை தாய்மார்களுக்கு தெரியும், 410 ரூபா. ஆனால் இன்னைக்கு 1,053 ரூபா. இந்தியாவினுடைய வளர்ச்சி அன்னைக்கு 2014 3வது இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு 164வது இடத்துல இருக்கு. இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றாரு நட்டா. ஓகே, இதுவும் ராமர் வாழு மாதிரி, இது அனுமார் வாழு மாதிரி, இதுவும் நீட்டுக்கிட்டே போக அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா? எல்லாத்தையுமே தலைகீழா பாக்குறாரு. ஓகே சார், தலைகீழா பார்த்து பழகி இருக்காரு நட்டா. ஓகே சார், நம்ம பேசணும், நான் முதல் சுட்டு பார்வையை எடுத்துக்கிறேன். சூர்யா, உங்களுடைய பார்வை, நட்டாவினுடைய பேச்சு, திமுக அப்படின்னாலே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஆனால் திமுகன்னு ஒரு இயக்கம் தோன்றி இருக்காவிட்டால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே நான் போக வேண்டியது இருக்குல்ல, உடைய பார்வை இல்லை? நட்டா வந்து தமிழ்நாடு பாதுகாப்பான கைகளில் இல்லை அப்படிங்கிற, அது யாருக்கு அந்த பயம்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. யாருக்கு பாதுகாப்பு இல்லை? தமிழ்நாட்டுடைய மக்களுக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கா? அப்படிலாம் கிடையாது. கொள்ளையடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொள்ளையடித்து விட்டு அரசியல் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மதக்கலவரம் செய்யணும் அப்படிங்கறது வந்து சில பேருக்கு இந்த அர்ஜி இருக்கும்ல கை அரிக்கும்பாங்க இல்லையா அந்த மாதிரி மதக்கலவரம் செய்யலன்னா இவங்களால உயிரோடவே வாழ முடியாது அவங்களுக்கு பைத்தியம் பிடித்து போய்டும் அந்த அளவுக்கு கலவரம் செய்தே பழக்கப்பட்டவர்கள் அதனால தான் இன்னைக்கு வந்து ஊர்ல இருக்க கூடிய குறச்சலா 10 கேஸ் இல்லன்னா அங்க பொறுப்பே வாங்க முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படியானவர்கள் எல்லாம் இன்னைக்கு கூட்டி வச்சிருக்காங்க அப்படினா ஒரு பெரிய கலவரத்துக்கு அவங்க திட்டமிடுறாங்க அப்ப அவங்க இலக்குக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கல அந்த கலவரம் நடைபெறுவதற்கான சூழலை இங்க நாம ஏற்படுத்தல அதை தடுக்குறோம் அப்ப அவர்கள் கனவு காண்ற ஒரு இடம் இருக்குல்ல கலவரம் பண்ணலாம் அவனை அடிச்சு உடைக்கலாம் பிரியாணி அண்டால இருந்து மிகப்பெரிய இன்னைக்கு என்ன ஏன்னு சொல்லிட்டு போய் கொள்ளை அடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க குவியறாங்க இண்டஸ்ட்ரீஸ் குவியறதுனால தான் டெவலப்மென்ட் இருக்கு அந்த டெவலப்மென்ட் இன்க்ளூசிவா இருக்கு இது நான் சொல்லல இந்தியா டுடே ரிப்போர்ட் சொல்லுகிறேன் இது நான் சொல்லல சப்சீக்வெண்டா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல வரிசையாக திமுகவினுடைய வெற்றி கிராஃப்ங்கிறது டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு அது எந்த இடத்துலயும் சரிவை சந்திக்கவே இல்லை இப்பவும் ஒரு ஒபினியன் போல் எடுத்தோம் அப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மாநிலத்தில் இல்லாத செல்வாக்கோடு திமுக இருக்கிறது அதிருப்தியே இல்லை அவர் வாக்கிங் போனா அவர்கிட்ட வந்து பேசக்கூடியவர்கள் ஆரம்பிச்சு எல்லார்ட்டையும் இந்த சூழலை நம்ம பார்க்குறோம் அப்ப யாருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத இருக்கு உண்மையிலேயே அவருடைய அச்சம் நியாயமானதுதான் அவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை சங்க பரிவாரங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைதான் அதை நம்ம வெளிப்படையா ஒத்துப்போம் அடுத்தது வாரிசுகள் அப்படிங்கிறாங்க ரெண்டு விஷயம் டெமோக்ரஸியில வந்து வாரிசு அப்படிங்கிற அரசியல்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது ரெண்டு இடங்கள்ல ஒரு தலைவர் தலைவருடைய வாரிசாக ஒரு உள்ள வராருன்னா ஒரு ரெண்டு இடத்துல பெரிய தேர்வை வந்து ஃபேஸ் பண்றாரு சவாலை ஃபேஸ் பண்றாரு ஒன்னு கட்சிக்குள்ள தன்னை நிலைநிறுத்தி கொள்றதே மிகப்பெரிய பாடு கண்டிப்பா உழைப்பு கொள்கை அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை வந்து தன்னால் உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிற இடம் இல்லைன்னா அந்த கட்சியை ஒரு தூக்கி வெளியில போட்டுரும் எத்தனையோ வாரிசுகள் அப்படி வெளில போயிருக்கிறாங்க அந்த வரலாற்று உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இது ஒரு பக்கம் அப்படி ஒரு கட்சியை வின் பண்ணி வந்துட்டாலுமே கூட மக்களினுடைய ஏற்பு இருக்குல்ல அதை வெல்வது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு திமுகவில் யாரெல்லாம் அவர்கள் வாரிசுன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கட்சிக்காரர்களை வென்று வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் மக்களினுடைய ஆதரவை பெற்று வந்தவர்கள் ஆனால் அந்த பக்கம் ஒரு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இன்னும் சொல்ல போனால் பெயர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் அந்த கட்சியினுடைய முதல் நிலை தலைவர்களுக்கு கூட அண்ணாமலை யாருன்னு தெரியாது ஐபிஎஸ் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு ஒரு 6 மாசம் ஊடகங்கள்ல பெரிய பில்டப் கொடுத்துட்டு ஏதோ புரட்சி செய்ய போனவர் அப்படிங்கிற மாதிரி காட்டி அவரை வந்து தலைவர்னு திடீர்னு அறிவிக்கிறாங்க அப்ப இந்த கட்சியிலேயே உழைச்சு இந்த கட்சிக்காரர்களுடைய நம்பிக்கையை பெற்று அதிகாரத்திற்கு வரக்கூடிய ஒருவரும் பொறுப்பிற்கு வரக்கூடிய ஒருவரும் யாருனே தெரியல திடீர்னு வானத்திலேருந்து குதிச்சு உங்களுக்கு எல்லாம் நான் தான் தலைவன் அப்படின்னு நியமிக்கப்படுற ஒருவருக்குமான வித்தியாசம் இருக்குல்ல கட்சிக்காரர்களால் சாமானியர்கள் ஆகணும்னு சொல்லுவாங்க யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நாங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்க யாருனே தெரியாத ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறதுங்கிறது நியமிக்கிறது யாருனே தெரியும் அந்த கட்சிக்காரனை உழைச்சாங்கல்ல ஒரு நல்ல சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறதுங்கிறது ஓரளவு எளிமையா கூட இருக்கலாம் ஆனா ஒரு தீய சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட விதைக்கிறதுங்கிறது படாத பாடுபடணும் அப்படி படாத பாடுபட்ட பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க பொன்னார் இருக்கிறார் இன்னைக்கு அம்மையார் வானதி சீனிவாசன் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் இருந்த இடம் தெரியல அப்ப அதேதான் அங்கேயும் நடந்தது கஷ்டப்பட்டு வானதி சீனிவாசனுக்கும் சூர்யா வந்து ரொம்ப உண்மையிலே பரிதாபப்படுறோம் அந்த கட்சியில் உழைக்கும் தொண்டர்களுக்காக நாம பரிதாபப்படுறோம் ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்த ஒரு வருடத்திற்குள் கட்சிக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பொறுப்புகள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ வாரிசுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா மக்களுடைய ஆதரவை பெற்று வந்த ஒருவர் ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாருங்கிறதுனாலே அவரை வந்து நீங்க இழிவா பாக்குறதும் யாருனே தெரியல அந்த கட்சிக்காக எந்த கான்ட்ரிபியூஷனுமே பண்ணல மக்களுக்காக எந்த உழைப்பையுமே நல்கல ஒரு பஞ்சாயத்து போர்டு தேர்தலில் நின்று கூட ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து மாநில தலைவர்னு சொல்லி எல்லா தலைவர்களுக்கும் ஈக்குவலான இடத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஆபத்தா ஜனநாயகத்தில் எது ஆபத்துங்கிறதுக்கு நட்டா உள்ளிட்ட அவருடைய சீடர்கள் பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமா நம்ம இந்த 3 விஷயங்களுக்கு மணி கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா தேர்தல் நிதி வசூலிக்கப்படுகிறது. குஜராத் தேர்தல் வந்தபோது 96% வந்து பணம் பாஜகவுக்கு தான் போகுது அப்படிங்கிறதா. கட்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் எந்த கட்சியில் இருக்கணும் அவங்க இணையணுமா பிரியணுமா அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு ஒன்றிய அளவங்கள்லயும் அதான் செய்யறாங்க. அப்ப யார் அதை பண்றாங்கன்ற கேள்விக்குள்ளே போக வேண்டியது. அதாவது ஊழலை வந்து நிறுவனமயப்படுத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஊழல் முற்று முழுதாக நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது த்ரூ சட்டபூர்வமாகவே ஊழல் செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை இவங்க கண்டறிச்சிருக்காங்க. அதுதான் தேர்தல் பத்திரம். அதனாலதான் அவங்க வந்து யார் ஆட்சிக்கு வந்தா என்ன majority இருந்தாலும் பரவாயில்லை எங்களால ஈஸியா கவிழ்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு தெலுங்கானால அரஸ்ட் பண்றாங்க பேரம் பேசப்பட்டதற்காக எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்டதற்காக அரஸ்ட் பண்றாங்க ஜனநாயகம்னா என்ன தேர்தலை கண்டு பயப்படுற இயக்கம் அந்த இயக்கம் அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு போறாங்க அப்ப தேர்தலை கண்டு பயப்படுறாங்கன்னா என்ன வாக்குகளை பெறுவதற்கு அச்சப்படுகிறார்கள் மக்களை கண்டு பயப்படுறாங்க மக்களை கண்டு பயப்படுற ஒரு இயக்கத்தை சேர்ந்த தலைவர் மக்களுக்காகவே இயக்கம் நடத்தி மக்களுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இயக்கத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கான அடிப்படை தகுதியோ தார்மீக உரிமையோ சுத்தமா கிடையாது